ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷீஜா சமையல். நம்ம இன்னைக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். நான் இதை கழுவி வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 1 விசில் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக குக்கருக்குள்ளே தண்ணி விட்டுருக்கேன். ஆவியில் வேக வச்சு 1 விசில் விட்டால் போதும். நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கலாம். நம்ம இதை அடுத்து நம்ம இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வறுத்து நம்ம ஒரு பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம். கடுகு வெடிக்கும், ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். இப்போ கடுகு வெடிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடுவோம். இது ஆறின உடனே நம்ம நைஸாக பவுடராக பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு. இது ஆறின உடனே இந்த நெல்லிக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதைகளை நீக்கி எடுத்துருவோம். நம்ம இந்த ஊறுகாவை நம்ம உடனடி செஞ்சு உடனே நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிற விதைகளை மட்டும் நம்ம நீக்கிடுவோம். நான் எல்லா விதைகளும் நீக்கிட்டேன். இது கொஞ்சம் இப்போ ஆறிடுச்சு இந்த நெல்லிக்காய். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துப்போம். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த நெல்லிக்காய், அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். ஒரு மிதமான தணலில் வச்சுப்போம் ஸ்டவ்வை. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம் கடுகும், ஸோ அந்த பொடியை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த பொடி. ஒரு மிதமான தண்ணியில் 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த மிளகாய்த்தூளோட ஒரு பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஆறின உடனே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.